திருக்க மீனை சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப 1/2 கிலோ அளவு மீன் எடுத்திருக்கோம். மீன் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு வேக வைங்க. தண்ணி இப்படி 5 நிமிஷம் கொதிச்சா போதும், மீன் நல்லா வெந்துடும். இப்ப நம்ம திருக்கு மீன் நல்லா வந்துருச்சு, வாங்க எடுத்துருவோம். திருக்கு மீனை ஒரு 10 நிமிஷம் ஆற விடுங்க. இப்ப திருக்கு மீன்ல உள்ள தோலை நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. மீன் நல்லா வெந்ததுனால தோல் ஈஸியா வந்துருங்க. தோல் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மீனை சின்ன சின்னதா உடைச்சு விட்டுக்கலாம். இது திருக்கமீன்றதுனால அதை முள்ளோட சேர்த்தே போட்டுக்கோங்க. இதுவே நீங்க வேற மீன் யூஸ் பண்ணீங்கன்னா முள்ள எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்துல 3 டீஸ்பூன் எண்ணெய சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. புட்டுக்கு வெங்காயம் இருந்தாதான் சூப்பரா இருக்குங்க. அதனால நாங்க 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கிறதுனால நாங்க 1/2 கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம் அரிச்சு. பெரிய வெங்காயம் கொஞ்சம் வேகமா வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மிளகு தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சவடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 முடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். அதை மிக்சியில நல்லா திரிச்சு இதுல சேர்த்துக்கோங்க. மசாலா வடை நல்லா போனதும் வேக வச்சிருந்த திருக்கு மீனை இதோட சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா மீன்ல சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீனோட மசாலா நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் 1 கப் மல்லி இலையை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. மல்லி இலையை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு நம்ம இறக்கணும். திருக்கு மீன் புட்டு ரெடி.